பைச்சானுக்கு கோவம் வந்துருச்சு. இதோ இப்படி, அப்புறம் இப்படி. ஷின்சான் இன்னைக்கு கூட ரொம்ப வேகமா இருக்கான். அடேங்கப்பா, இவ்வளவு கூட்டமா? இந்த சாதாரண ஆளுங்கெல்லாம் அதிகமா வாங்குற ஸ்வீட் ஷாப்போட லைன் நினைக்கிறேன். இத பார்த்தா எனக்கு அப்படி தெரியலையே. நேனே இருக்காளே, நேனே பாக்குறதுக்கு எப்பவும் போல இல்லையே. இத்தனை பேர் எதுக்காக லைன்ல நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். வாங்க, வெளியில போய் பாக்கலாம். ஆனா இளவரசி, இப்ப நீங்க பிராக்டிஸ்க்கு போறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. அத நான் நாளைக்கு கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்ல. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. நீ எப்படி இருக்க? நீ இப்போதானே என்ன ஸ்கூல்ல பார்த்த? அம்மா இந்த லைன் எதுக்குன்னு சொல்லு. பை பை. அவ போய்டா, ஏதாவது ஒன்னு பண்ணுங்க. நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா இந்த லைன் ரொம்ப பெருசா இருக்கு. நல்ல வேளை நம்ம இந்த லைன்ல இருக்குது, நல்லதா போச்சு. ஐச்சன் கூட ஹெல்தி பானோட ஃபேனா? அவ வயல்ல நான் இந்த பேரை கேட்டதே இல்ல. யாருக்குமே சொல்ல மாட்டா. ரகசியமா வந்து கை கொடுக்கலாம்னு நினைக்கிறா போல. இன்னும் எவ்வளவு நேரம் தான் லைன்லயே நிக்கிறது? இப்படி இடிச்சுக்கிட்டலாம் என்னால லைன்ல நிக்க முடியாது. உங்க கஷ்டம் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா லைன்ல போகும்போது வரிசையில தான் போகணும். யாரையும் முந்திக்கிட்டு போக கூடாதுன்னு எங்க தாத்தா சொல்லிட்டே இருப்பாரு. என்ன இருக்கு? ஓகே, உங்களுடைய ஹேண்ட் ஷேக் டிக்கெட் கொடுங்க. நீங்க இப்ப உள்ள போலாம். என்னது ஹேண்ட் ஷேக் டிக்கெட்டா? அப்படினா என்னது? அப்படினா இளவரசி, இந்த டிக்கெட் இருந்தாதான் நம்மளால அவருக்கு கை கொடுக்க முடியும். இளவரசி இந்தாங்க. ஹே ஹே, கம்பெனி செலவுல எனக்கு ஹெல்தி போன் சிடி கிடைச்சிருச்சு. சரி சரி, இப்ப நீங்க உள்ள வாங்க. இதோ இந்த பக்கமா. ஹிடேட்டோ, உண்மையிலேயே ஹிடேட்டோ. சாரிமா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனா? உன் பேர் என்ன மக்கண்ணு? கண்ணா. யாரை பார்த்து கண்ணுன்னு சொல்ற? சின்ன பசங்களை இப்படிதாமா கூப்பிடுவாங்க? ஒரு நாள் கண்டிப்பா நீ என் கூட சேர்ந்து பாடுறியா ஏன் பாரு. ஓஹோ, நீங்க என்னோட ஃபேனா? உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப கியூட்டா இருக்கமா. உனக்கு எந்த சப்போர்ட் வேணும்னாலும் நான் கண்டிப்பா பண்ணுவேன். ஆனா அதுக்குதான் எனக்கு சின்சான் இருக்கால. ப்ளீஸ், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் வெளிய போறீங்களா? என்ன நீ வெளியில போக சொல்ற? ஹனி, கண்டிப்பா நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். என்ன? நெக்ஸ்ட் வாங்க. நீங்க வந்து அவங்களுடைய எஸ்கார் தானே? அது வந்து நான் மிஸ்டர் ஹிடேட்டோட பெரிய ஃபேன். இந்தாங்க. ப்ளீஸ் சார். மிஸ்டர் ஹிடேட்டோ, நான் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன். என் சப்போர்ட் என்னைக்குமே உங்களுக்கு தான். தேங்க் யூ. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இளவரசி வாங்க, உங்க கிளாஸுக்கு நேரம் ஆயிடுச்சு. பிடேட்டோ ஈவென்ட்க்கு நானும் போகணும்னு நினைச்சேன். ஓகே, சாரி ஷின்சான். என்ன பாக்குற? அத நீ எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவங்களை வரவேற்கிறது மட்டும் இல்லாம வந்தவங்களுக்கு என்னோட நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு சந்தோஷம்.
சந்தோஷமா இருக்கு. நான் உன்ன புகழல. ஆனா ஹெல்தி போனோட கான்சர்ட்டா? நான் இந்த பையன் கூட அர்ஜென்ட்டா பேசணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு டிக்கெட் அப்ளை பண்ணிருந்தா கிடைக்கல. இதுல இவங்கள கூட்டிட்டு போகணுமா? எங்க அப்பா கிட்ட கேட்டு உடனே ஒரு நல்ல சீட்டை ரிசர்வ் பண்ண சொல்லுங்க. என்ன இளவரசி, அதுக்கு வாய்ப்பே இல்ல. பாருங்க, இது நீங்க பண்ணீங்கன்னா எங்க அப்பாக்கு தெரியாம ஸ்வீட் சாப்பிட்டீங்கல்ல, அத நான் எங்க அப்பா கிட்ட சொல்லாம இருப்பேன். அந்த பையனை டைரக்டா பார்க்க முடியல, ஆனா கான்சர்ட்டுக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சு. என்னால முடியல, வீட்டுல உட்காந்து டிவி பார்க்கணும் போல இருக்கே. அரேனா கிடையாது, நம்ப முடியல. இன்னைக்கு கூட ஹிடேட்டோவ பார்க்க முடிஞ்சா? என்னாச்சு? அது வந்து ஷின்சான் கூட கான்சர்ட்டுக்கு வந்திருக்கானா? அது வந்து நீ இந்த மாதிரி எல்லார்கிட்டயும் பேசி எல்லாரோட ஃப்ரெண்ட் மாதிரியும் நடந்துக்கிட்டு இருக்க, இப்படி ஏமாத்துறது ரொம்ப தப்பு. நான் எனக்குமே உன்னோட ஃப்ரெண்ட் ஆக மாட்டேன். என்னோட ஃப்ரெண்ட் எப்பவுமே சென்ட்ரான் தான். அவன் தான் எனக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணுவான். அவன் ரொம்ப நல்லவன். அதுவும் அவன் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கான். என்ன நானா? அப்பா, அதனால இனிமேல் இந்த மாதிரி போய் சொல்றதை நிறுத்து. கான்செப்ட் பார்க்கணும்னு எவ்வளவோ ஆசையோட வந்த. சீக்கிரமா வா, நம்ம ஆபீஸ்க்கு போயிரலாம். சொன்னல்ல, வீட்ல உட்கார்ந்து டிவி பாத்துறதா இப்படி எல்லாம் நடந்துருக்குமா?